ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கு வித் கோமாளியில் அட்வான்டேஜ் டாஸ்க் பண்ண சுருள் பூரி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையானது வந்து 2 கப்பு மைதா மாவு, 2 கப்பு சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு, நீங்கள் தேவைப்பட்டால் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், அதாவது ஆப்பு சோடா, அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் இல்லாட்டி எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஓரளவுக்கு கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சால் போதும், அந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கடைசியாக நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன், இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக. நீங்கள் பாத்திரத்துலேயே சாஃப்டாக தேய்க்க முடிஞ்சால் தேய்ச்சிக்கோங்க. என்னால் முடியல, அதனால் நான் கல்லில் பிசைஞ்சுக்கிறேன். நல்லா நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறேன். நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கடைசியாக தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது மேலால் எண்ணெய் தடவி வச்சுருங்க, ஊறட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து சக்கரைப்பாவு காய்ச்சிக்கலாம். சக்கரைப்பாவு காய்ச்ச நான் 1.5 கப்பு சக்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப்பு சக்கரைக்கு நீங்கள் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணி உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டாலும் தண்ணியை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 கப் ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கம்பி பதம், 1 கம்பி பதம் வர அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் இதுக்கு ஃப்ளேவர் ஆட் பண்ணினாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஃப்ளேவராக ஏலக்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். பூரி பொறிச்சு இந்த பாகில் போட போகிறோம். அதுக்குள்ளே இந்த பாகு வந்து உறைஞ்சிடாமல் இருக்க கொஞ்சம் லெமன் சாறு ஆட் பண்ணிட்டேன். கொதிக்கும் போதே முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காயும் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பூரிக்கு ரெடி பண்ணலாம். நீங்கள் கல்லில் வச்சு தேய்க்கிறீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். கட்டையோட பாருங்கள், நல்ல பெருசாக வர்றதுக்காக இதே மாதிரி ஒரு 4 இது தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு லேயர் வந்து நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் நிறையா கூட தேய்ச்சிக்கலாம். நான் 4 தான் எடுத்திருக்கேன். 4 இது நல்லா தேய்ச்சி எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தான் வைக்கணும். நீங்கள் பெருசாக தேய்ச்சதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்க தேவையில்ல. நீங்கள் நம்ம எப்போதும் போல் சப்பாத்தி போடுற அளவுக்கு தேய்ச்சிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க. 4 லேயர் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வச்சு தேய்ச்சிக்கலாம். ஒன்று வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஒட்டாமல் லேயர் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு மேலே இது மாதிரி தேய்ச்சி நல்லா பெருசாக்கிக்கலாம். எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ லேசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஓரமாக இருந்து சுருட்டிட்டு வாங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா சுருட்டிட்டு வாங்க. நல்லா டைட்டாக சுற்றுங்க. இது மாதிரி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் அந்த லேயர் பிரியாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி வச்சு தடவி சுற்றிக்கோங்க. பிரியாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி அதை பேஸ்ட் மாதிரி தடவிக்கோங்க. தடவுனதுக்கப்புறம் இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு. மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், லேயர் தெரியுது. இதை இன்னும் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா தெரியுங்க. ஒரு விரலை வச்சு இது மாதிரி சப்பையை அமைக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி அமைக்க எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், எப்படி அழகாக தெரியுது பாருங்கள் லேயர். இப்போ என்ன காஞ்சிச்சு இதை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், போட்டாச்சு. அதுவாகவே மேலே வரும், நம்ம கலக்க விட வேணாம். பாருங்கள், ஒன்றுனா மேலே வருது. நல்லா வேகட்டும். பபிள்ஸ் அடங்குற அளவுக்கு வெந்துக்கட்டோங்க. நல்லா பொரிஞ்சு வரும். அந்த லேயர்ஸ்லாம் நல்லா தெரியுங்க. பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. நான் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணனால லைட் கலர் தான் ஆட் பண்ணேன். நல்லா கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்குது. இதை நம்ம சக்கரைப்பாவில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா ஊறி இருக்கும் சக்கரைப்பாவு. பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டான சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா
என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.